நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். வணக்கம், நான் உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எங்கள் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோவில் பாடம் சம்மந்தமாக பார்க்க போகிறதுல என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள வருடங்களில் எனக்கு என் பிறந்தநாளுக்கு மற்றவங்க வந்து கொடுத்த கிஃப்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது பரிசு பொருட்கள், அது எனக்கு பிடிச்சதில்லை. நிறைய பேர் இது போக வந்து சில பேர் கொடுத்துப்பாங்க. அதாவது கிஃப்ட் அப்படின்னு எடுத்துட்டாலே எனக்கு வந்து வெளியாட்கள்லேருந்து நான் அவ்வளோ நான் வந்து வாங்கினது கிடையாது. வந்து சில பேர் மட்டும்தான் வந்து அதுவோ தந்ததும் சில பேர் தான் தந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி டியூஷன் படிக்க முடியலாம், அந்த பிள்ளைங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் வேண்டாம். ஏன்னா படிக்கிற டைமில் வந்து அந்த பிள்ளைங்கிட்ட வந்து நம்ம வந்து வாங்கினா அவங்க சேர்த்து வச்ச காசில் நம்ம வாங்கின மாதிரி கூட, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லியே பர்த்டேக்கு முன்னாடி சொல்லிடுவேன். டியூஷன் படிக்க ஒரு பிள்ளைங்கிட்டே கூட வேண்டாம், எதுவும் கொண்டுறாத, சும்மா வந்தால் போதும் அப்படி தான் நான் சொல்கிறது. அதனால் வந்து மற்றதெல்லாம் அந்த மாதிரி வந்தது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தமாக வந்து வாங்கினதில்ல. மற்றவங்க வந்து அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து நான் அவ்வளோ வந்து இந்த மாதிரி எனக்கு தந்ததும் கிடையாது, நான் வாங்கினதும் கிடையாது. சில பேர்கிட்ட மட்டும், கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறவங்க சில பேர் மட்டும் தந்ததில்ல. இப்போ நான் காமிக்கேன், அநேகமாக ரெண்டு மூணு தான் மிஸ் ஆகிருக்கும்னு நினைக்கேன். மற்ற எல்லாமே வந்து இப்போ வந்து கொஞ்சம் தான் இருக்குது, நான் காமிக்கேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து இருக்கிறத காமிக்கேன், எனக்கு பிடிச்சதை காமிக்கேன், சரியா? அதாவது இது என் கூட நான் படித்த ஸ்கூலில் வந்து மெஞ்ஞானவரத்தில் தான் வந்து 7th to 12th இங்கிலீஷ் மீடியம், அங்கே உள்ள இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தேன். அப்போ படிக்க முந்தி அதே ஸ்கூலில் அவள் வந்து படித்தா வந்து ஜெபசெல்வின்னு பேர். அவள் தமிழ் மீடியத்தில் படித்தா, நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். ஒரே ஊர் அப்படின்றனால அவள் வந்து ஏனுடைய பர்த்டேக்கு வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 3 வருஷம் வந்து ஒரு சின்ன சின்னது அவளால் முடிஞ்சது வந்து அவள் வந்து எனக்கு வந்து அவளை தந்தது. இது வந்து என்னென்னா அந்த பைனாப்பிள் மாதிரி இருக்குது, அவளே வந்து இந்த வந்து பாட்டிலில் வந்து மேக் பண்ணுவாங்கள சைடில் வந்து இந்த இதெல்லாம் வச்சு, இது உள்ளே வந்து பாட்டில் தான், அதை வந்து அவளே மேக் பண்ணி அவளே தயாரித்து எனக்கு வந்து என் பிறந்த நாளுக்கு வந்து ஒர்க்காக தந்தாள். அதாவது நான் வந்து ஸ்கூல் படிக்க டைம் அப்போ தந்தது. இது இன்னும் பத்திரமாக வந்து வச்சுருக்கேன். அதாவது சில பேர் வந்து தந்தது வந்து அப்படி ஞாபகார்த்தமாக ஒரு ஒருத்தர் தந்தது வச்சுருக்கேன். அதே மாதிரி இது இதுவும் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தந்தது. அதாவது நான் படித்த ஸ்கூலில் தான் நான் சொன்னேன்ல, மெஞ்ஞானத்து ஸ்கூலில் 7th to 12th வரைக்கும் படிக்க வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு பாமான்னு, அந்த ஃப்ரெண்டு வந்து அவள் எனக்கு தந்தது இது. இதை வந்து இதுவும் வச்சுருக்கேன். இது வந்து எப்படின்னா, இது வந்து என்னுடைய பிறந்தநாளுக்காக நாங்கள் 12th முடித்த அந்த டைம் வந்து அப்பாவும் அங்கே தான் வந்து டெய்லி ஒரு ஒரு கிளாஸஸ் ஏற்கனவே அப்பாவும் வீடியோவில் கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூல், அடுத்த நாளைக்கு ஒரு ஸ்கூல் அப்படி வந்து வேலை பார்க்க முடியும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாஸ்டராக இருக்க முடியும், அதுபோக ஹிந்தியும் இருந்து எடுப்பாங்க. அப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்கூல், காலைல மத்தியானம் அப்படிலாம் வேலை பார்க்க முடியும். முந்தி வந்து அதே மாதிரி அந்த ஸ்கூல்லேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் படித்த அதே ஸ்கூலில் வந்து சின்ன கிளாஸ்க்கு வந்து அதே மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து அவர்கிட்ட வந்து அப்பாட்ட வந்து வந்து கொடுத்து விட்டுருந்தா 12th முடித்த அந்த வருஷம். நான் 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளதில் அந்த எனக்கு வந்த பர்த்டேயில் இதை வந்து அவள் கொடுத்துட்ருந்தா. அதே மாதிரி இப்போ நான் வந்து நம்ம வந்து பர்த்டேக்கு வந்து என்ன பண்ணுறதில்ல, அதே அந்த பொங்கலுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கார்டு அனுப்புறதில்ல. இது எல்லாமே வந்து என்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு ஒருத்தர் தந்த கார்டு தான் இருக்குது. இதுவும் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து அதே ஃப்ரெண்ட் இப்போ காமிச்சன்ல, அவன் வந்து முந்தி எனக்கு அனுப்புனது. சில இதில் வந்து வருஷம் போட்டிருக்கோம், சில இதில் வருஷம் போடாமல் போஸ்டில் அனுப்புனது. அதே மாதிரி தான் இது இது வந்து என்ன என் கூட வந்து 5th 6th வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு செல்வகுமாரின்னு சொல்லி உடங்குடியில், அவன் எனக்கு வந்து அனுப்புனது. செல்வகுமாரி உடங்குடியிலேருந்து அனுப்புனா இதோ இது இருக்கு. செல்வகுமாரி எனக்கு வந்து பர்த்டேக்கு வந்து அனுப்புனது. இதுவும் அதே மாதிரி தான், ஓப்பன் வித் ஸ்மைல் அப்படின்னு போட்டிருப்பா. அவள் அனுப்புகிற லெட்டர்லையுமே சரி, அந்த பின்னாடி வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே வச்சு லெட்டர் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி
ஸ்கூல் மாறினதுக்கப்புறம் அவள் அங்கேருந்து எனக்கு அனுப்புவோம், நான் இங்கேருந்து அனுப்புவோம். சின்னது அதாவது சின்ன பிள்ளைங்களாலும் இல்லைன்னா சும்மா இருக்காது, எப்படி இருக்கா நல்லா இருக்கியா எப்போ வரம்பி வீட்டுக்கு வா அப்படிலாம் சொல்லி அனுப்புவோம். அப்போ லெட்டர்லாம் அடிக்கடி அனுப்புவோம். இப்போ வந்து மொபைல் கான்டாக்டு வாட்ஸ்அப் அப்படி தான். ஆனால் என்னென்னா அப்போ வந்து அப்படியே லெட்டர் நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அனுப்பும்போது இதுவும் அவள் அனுப்புனது தான். 2006 நிறைய இதில் வருஷம் கூட போட்டிருப்பாள். அதாவது ஸ்கூல் மாறினாலும் சரி அதுக்கப்புறமும் எனக்கு வந்து என்னென்னா அனுப்பிட்டுருந்தேன். அவள் என்னுடைய பிறந்தநாளுக்கு அனுப்புனது. இதுவும் அதே மாதிரி த்ரிஷான்னு என் கூட படித்த பிள்ளை, ஸ்கூல்லேருந்து 12th முடிக்கிற அந்த சமயத்துலேயே அவப்பமே கொடுத்தது, பர்த்டேக்காக கொடுத்தது. அதே மாதிரி இந்த கார்டும் அப்படி தான், நல்லா குட்டியாக அழகாக க்யூட்டாக அதே த்ரிஷா கொடுத்தது. வருஷம் போடலை, ஸ்கூல் படிக்கிற அந்த டைம் அங்கே இருக்கிற டைமில் தான் கொடுத்தது. சரியா, இது வந்து அனுப்பியிருக்காங்க, இதுவும் பர்த்டேக்காக கொடுத்தது. அதாவது அண்ணன் எம்ஃபில் படிக்கும்போது அங்கே வந்து அவங்க கூட படித்த ஒரு வந்து ஒருத்தங்க வந்து எனக்கு வந்து நல்லா பழக்கம், எனக்கே அம்மாவுக்கெல்லாம் வந்து அவங்க படித்த அந்த ஒரு பெண் வந்து ரொம்ப பழக்கம், கூட படித்த பிள்ளை வந்து எங்கள் எனக்கு எங்கள் அண்ணன் அம்மாக்கிட்டலாம் நல்லா பேசுவாங்க. அவங்க வந்து என்னுடைய ஒரு பர்த்டேக்கு அவங்க வீட்டுக்கே வந்து எங்கிட்ட அட்ரஸ் அதுக்கு முன்னாடியே கேட்டு அனுப்பியிருந்தாங்க. அந்த வருஷம் வந்து அனுப்பியிருந்தாங்க அது. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து வருஷந்தோறும் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு ஒரு கிஃப்ட் வந்து வீட்டில் வந்து ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று கொடுப்பாங்க. சில ஒரு வருஷம் வந்து ஒரு டைம்லலாம் மூணு பேருமே ஆளாளுக்கு ஒரு ஒரு மோதிரம் கூட பண்ணி கொடுத்தாங்க எனக்கு வந்து ப்ரெசென்ட்டாக வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்தமாதிரி ஒரு ஒரு வருஷமும் ஒன்று ஒன்று ஏதாவது வந்து மூணு பேருமே கொடுப்பாங்க, அம்மா அப்பா அண்ணன் வந்து கொடுப்பாங்க. அதுபோக அப்பா வந்து வந்து முந்தைய வந்து வருஷந்தோறும் வந்து அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எனக்கு இப்படி கிரீட்டிங்ஸ் கார்டு வந்து கொடுப்பாங்க, ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இது 2006 உள்ளது வச்சுருக்கேன், 2006 உள்ளது என்னுடைய பர்த்டேக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணது. அதாவது வீட்டில் எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு வந்து வருஷந்தோறும் கொடுக்குறது. இப்போ மொபைல் அப்படிலாம் வந்ததுக்கப்புறம் மெசேஜும் வந்து வீட்டிலேருந்து வந்து அம்மா வந்து 12 மணிக்கு மேலே வந்து எனக்கு வந்து பர்த்டே அன்னைக்கு ஒரே வீட்லேயே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மெசேஜ் அனுப்பிப்போம், பர்த்டேக்கும் மெசேஜ்லேயும் விஷ் பண்ணுவோம். நேரில் சொல்கிற மாதிரி மெசேஜில் வந்து விஷ் பண்ணிக்கிறது மொபைலுக்கு. இதுவும் வந்து வீட்டிலேருந்து 2005 உள்ளது, 2005 இதை காமிக்கும். 2005 வந்து என்னுடைய பர்த்டேக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எனக்கு வந்து தந்த இந்த கிரீட்டிங்ஸ் கார்டு, பர்த்டேக்குள்ள கார்டு. இந்த கவரில் வந்து 3-4 வருஷத்துக்குள்ளே தான் வச்சுருக்கேன், 5 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது. மற்ற வருஷத்துக்குள்ளே ஒரு ஒரு வருஷமும் தந்தது எங்கே இருக்குன்னு தெரில. இது வந்து பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ அந்தோனி செல்வகுமாரி, அதாவது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து நான் சொன்னேன்ல 5th 6th படிக்க முடியும் உள்ளவன், அவள் வந்து என்னுடைய இதுக்கு தந்த என்னுடைய பர்த்டேக்கு இன்னொரு ஒரு பர்த்டேக்கு அவள் வந்து அனுப்பியிருந்தது. அதில் கூட எழுதியிருப்பா எல் போட்டு இல்லா. அதாவது எல்லா இன்பங்கள் பெற்று ஒற்றுமை உணர்வுடனும் விண்ணும் மண்ணும் போற்றுமாறு இன்பங்கள் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பா. இந்த இதில் அப்படி எழுதியிருக்கேன் எல்லா அதுக்கு எல்லாமே எல் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட் எழுத்து எல் ஓட்டு அவள் அனுப்பியிருந்ததில் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஒற்றுமை அதுக்கு ஓ அந்த ஓன்னு மட்டும் இங்கிலீஷ் எழுதிட்டு மற்றெல்லாம் தமிழில், அப்புறம் விண்ணும்க்கு வி மட்டும் எழுதிட்டு மற்றெல்லாம் தமிழில், அப்புறம் இன்பங்களுக்கு ஈ மட்டும் எழுதிட்டு மற்றெல்லாம் தமிழில் வந்து எழுதியிருப்பேன். இதில் ஒழுங்காக தெரியுதான்னு தெரில. சரியா, இந்த மாதிரி அனுப்பியிருந்தேன். அதுக்கப்புறம் இது திருச்செந்தூர் கோவிந்தனால் ஆயத்தனார் பெண்கள் கல்லூரியில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, அதாவது
இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் துறை தலைவியாக இருக்கிற ஆண்டாள் மேடம் வந்து என்னுடைய வீடியோவில் கூட 100வது நாளுக்காக ஒரு வீடியோவில் பேசியிருப்பாங்க. மேடம் வந்து பேசியிருப்பாங்க, விஷ் பண்ணி பேசியிருப்பாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து நல்லா வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி நல்லா வந்து என்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க. எப்போவுமே வந்து நல்லா வந்து அக்கறையாக இருந்துப்பாங்க. நான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், எனக்கு எதுவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட எதனாலும் அவ்வளோ காண்டாக்டில் அவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்ககிட்ட தான் நான் வந்து சொல்கிறது எல்லாமே சொல்கிறது அப்படின்னா, அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு என்னுடைய பிறந்தநாள் அந்த டைமோட ஒரு கதை தந்தது. அதாவது அவங்கள எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 2008 அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டான வருஷம் ஞாபகம் இல்லை, 2008 அந்த மாதிரி அந்த வருஷத்தும் போல் தெரியும். அந்த இதுலேருந்து எனக்கு வந்து பழக்கம், அப்போது அதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நல்லா அதே அன்போடு நல்லா வந்து இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு வருடத்தில் வந்து எனக்கு வந்து தந்தது அவங்களுக்கு வந்து என்னுடைய பிறந்தநாளுக்கு. நான் வந்து அவங்கள பார்க்க போயிருக்க சமயத்தில் அதுக்கு முன்னாடி பர்த்டேக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து பர்த்டேக்காக அவங்க வந்து தந்தது இது. அதுக்கப்புறம் இதுவும் வந்து அவங்க வந்து என்னுடைய பிறந்தநாள் ஒரு பிறந்தநாளுக்கு மீட் பண்ண முடியும், அதுக்கு முன்னாடியே வந்து ஞாபகம் வச்சுட்டு அவங்க எனக்கு தந்தது. அதாவது ஒன்று ஒன்றுமே வந்து பார்த்து பார்த்து என் கலருக்கு வந்து சூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க தருவாங்க, இது அதுக்காக எடுத்தேன் அப்படின்னு. நான் வந்து எடுத்த சாரீஸ் கூட அவங்க வந்து, மேடம் உங்களுக்கு எடுத்த சாரீஸ் கூட நான் வந்து அந்த அளவுக்கு அவங்க பிடிச்ச கலர் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு பிடிச்ச கலருக்கு எடுத்திருக்கேன். ஆனால் அவங்க வந்து இந்த இந்த டிசைன் முதற்கொண்டு இதுக்காக நல்லாயிருக்கும், கெட்டினா நல்லாயிருக்குமா அதுக்காக நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய பிறந்தநாளுக்கு இதெல்லாம் எடுத்துட்டேன்னா இது கெட்டினா என் கலருக்கு வந்து நல்லாயிருக்கும், நல்லா கலராக இருக்கிறதுக்கு நல்லா டார்க் கலர் கெட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியே வந்து எனக்கு என்னுடைய பிறந்தநாளுக்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த சரியும் கோவிந்தாலால் கோவிந்தா சொன்னது, கோவிந்தம்மாள் ஆயத்தனார் மகளிர் பெண்கள் கல்லூரியில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் துறை தலைவியாக இருக்கிற ஆண்டாள் மேடம் ப்ரெசென்ட் பண்ண தான் இதுவுமே. இதுவும் அவங்க ப்ரெசென்ட் பண்ண சாரீ தான். இதுவும் எனக்கு வந்து சூட்டாக இருக்கும், நான் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்காக பார்த்து பார்த்து வாங்கினது. எனக்கு நான் ஒரு ஒரு வருஷம் நான் வந்து முந்தி ப்ரெசென்ட் பண்ண முந்தி உங்களுக்கு பிடிச்ச கலர் அவங்களுக்கு பிடிச்ச கலர்னு வாங்கியிருப்பேன் பிடிச்ச கலர்னு. ஆனால் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு இருந்ததுன்னா இவங்க ஒரு ஒரு டிசைனுமே கூட கரெக்டாக எனக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா என்கிட்ட இது வாங்க எனக்கு ப்ரெசென்ட் பண்ணி இதுவும் ஒரு பர்த்டேக்காக அவங்க தந்தது தான் சொன்னாங்க. இதில் மயில் இருக்குது, அதை பார்த்து அந்த கடையில் பார்த்து அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து போட்டால் நல்லாயிருக்கும் மயில் இருக்கனால அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தாலே தெரியும் இதில் ஒரு பீகாக் வந்து அப்படி நல்லா அப்படியே வந்து இருந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சொல்லி வாங்கினது இந்த சாரி. இதெல்லாம் வந்து எந்தெந்த வருஷம் வந்து தந்தாங்க அப்படின்னு சொல்லி வருஷம் அக்யூரேட்டாக வந்து ஒரு வருஷம் அப்படி பிந்தி முன்னே சொன்ன மாதிரி இருக்கும்ல அதுக்காக தான் வருஷம் சொல்லலை, அது அவங்க தந்த சாரி தான் இதுவும். அதோடு என்னுடைய பிறந்தநாளுக்கு தந்தது இதெல்லாம் வந்து ஞாபகமாக இப்போவும் இருக்குது. அதாவது இத்தனை வருஷம் ஆனாலும் சில குறிப்பிட்டது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி அப்படி இருக்கும், சில குறிப்பிட்டவங்க தந்தது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஞாபகமாக நல்லா வச்சுக்கிற மாதிரியும் இருக்கும். இதெல்லாம் இதுதான் வீட்டில் தந்தது, ஒரு வருஷத்துக்கு தந்தது அவங்களும் சாரீ ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் நான் அவ்வளோத்தையும் எடுத்து காமிச்சிருந்தேன்னா வீடியோ டைம் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் வீட்டில் தந்ததை ஒரு சாம்பிளுக்கு ஒரு 5 கார்டு காமித்தேன். அதுபோக வந்து இந்த வீடியோ வந்து மற்ற இது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பாடங்கள் நடத்தினாலும் சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளுக்கு வந்து நம்மளும் வந்து அவங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் உங்களை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து பாடம் சம்மந்தமாகவும் சந்திப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு போங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி. நன்றி, வணக்கம்.